மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டுப்பள்ளி பிரதேசத்துக்குட்பட்ட தாந்தாமலை காட்டுப்பகுதியிலிருந்து முன்னாள் போராளி ஒருவர் கடந்த புதன்கிழமை மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இந்த நிலையில் முன்னாள் போராளி தொடர்பான விடயங்கள் முற்றிலும் பொய் என அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். எனது மாமா நடுக்காட்டில் இருந்தார், முன்னாள் போராளி அவரை மீட்டு கொண்டு வந்தோம் என்று சொல்லிய பொய்யான தகவலை நம்பி இப்படியான பொய்யான வதந்திகளை போட்டதால் பாதிக்கப்பட போவது எனது மாமாவும் நானும். பொய் சொல்றாங்க. சகோதரியும் அவரது மருமகனுமே மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள், அவர் நடுக்காட்டில் தங்கியிருக்கவில்லை, எங்களுக்கு சொந்தமான இடத்திலேயே அவர் தங்கியிருந்தார். அது மட்டுமன்றி அவர் தங்குவதற்கான கொட்டகையும் நாங்களே அமைத்துக் கொடுத்தோம். இதேபோல அவருக்கு சமைப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் நாங்களே ஒவ்வொரு வாரமும் கொடுத்து வருகின்றோம். அவரை எங்களது வீட்டில் தங்க வைப்பதற்காக பல தடவைகள் முயற்சி செய்தும் அவர் அதற்கு சம்மதிக்காது தனியாகவே வாழ்ந்து வந்தார். இவ்வாறான நிலையில் அவர் காட்டு பகுதிகளில் இருக்கும் காய்களையும் பழங்களையும் உண்டு வாழ்ந்து வந்தார். அவர் கவனிப்பாரற்று இருக்கின்றார், மனநலம் பாதித்துள்ளார் என கூறி பொய்யான தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் பரப்புவதால் நாம் தான் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்துள்ளது. மேலும் அவர் முன்னாள் போராளி என்றும் அவரை பராமரிப்பதற்காக வெளிநாடுகளில் பலர் பணம் சேகரித்து வருவதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளில் யாரும் ஈடுபட முயற்சிக்க வேண்டாம். அவரை வைத்து சிலர் பணம் சம்பாதிக்க நினைக்கின்றனர். தற்போது அவரை பராமரிப்பதற்காக தினமும் 3000 ரூபாய் பணம் பராமரிப்பவருக்கு வழங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் வெளிநாடுகளில் இருப்போர் அவர் தொடர்பில் தகவல் எதுவும் அறிய வேண்டுமாயின் எமது கிராம சேவகர் ஊடாக எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். தங்களுக்கு தேவையான விடயங்களை உண்மை நிலையை நாம் கூறுகின்றோம் எனவும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இப்படியான பொய்யான வதந்திகளை நீங்கள் யாரும் பரப்பவும் வேண்டாம். மற்றும் இன்னொன்று சொல்லியிருந்தீர்கள், எனது மாமாவை வைத்தியசாலையில் வைத்து பார்ப்பதாக கூறியிருந்தீர்கள். இதுவரை காலமும் எவரும் பார்க்கவில்லை. மாமாவை கொண்டு செல்வதற்கு வைத்திய அதிகாரிகள் உதவி செய்தார்கள், மற்றும் கிராம உத்தியோகஸ்தர்கள் மற்றும் ஒரு சில அண்ணாக்கள் வந்து உதவி செய்தார்கள். ஆனால் அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உதவி செய்து சமூக வலைத்தளங்களில் தூட்டிவிட்டீர்கள். உதவி செய்யணும் என்று நினைப்பவன் யாராக இருந்தாலும் கமராவை தூக்கிக்கிட்டு தயவு செய்து வராதீர்கள். கமராவை தூக்கிக்கிட்டு வந்ததால் தான் இன்று நாங்களும் எனது குடும்பமும் பெரியோர் அசௌகரியத்துக்குள்ளாகியுள்ளோம். மேலும் மாமாவை பார்ப்பதற்காக ஒருவரை நியமித்துள்ளோம் வைத்தியசாலையில், அவருக்கு பண உதவி செய்கிறோம் என்றெல்லாம் அதில் போட்டிருந்தீர்கள். இன்றுவரைக்கும் எவரும் செய்யவில்லை. ஒருவர் அவருக்கு, அதாவது மாமாவை பார்த்த நபருக்கு, ஒரு நாளைக்கு 4000 என்று சொல்லியிருந்தார். நான் சொன்னேன் எனது நிலைமை 4000 தர முடியாது என்று சொல்லி இன்று வரை 3000 படி அவருக்கு கொடுத்து வருகின்றேன். ஆனால் நீங்கள் ஒரு சிலர் அதை போட்டு அவரை நீங்கள் தான் பார்ப்பதாகவும் நீங்கள் பொறுப்பேற்றதாகவும் பொய்யான தகவல்களை புலம்பெயர் தமிழர்களிடம் நம்ப வைப்பதற்காக ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களை மட்டும் ஏமாற்றவில்லை, உங்களையும் நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இவருக்கு உதவி செய்யும் நோக்கில் வருபவர்கள் கிராம உத்தியோகத்தர் ஊடாக எங்களை அணுகவும். தயவு செய்து இப்படியான போலி நபர்களுக்கு யாரும் உதவி செய்யவும் வேண்டாம், உதவி செய்யவும் தேவையில்லை. கூட பிறந்த தம்பி 5000 பேர், பதிவு பேர் கங்காதரம், அவர் இயக்கத்து பேர் அழகராஜ் என்று சொன்னது. 2007 தான் அவர் அதுக்குள்ளே போய் இருந்தது. அதுக்குள்ளே போயிருந்தார். 2007 ரெண்ட புதுசங்க கொண்டு வச்சிருந்தார் ஐயா வீட்டை ஏழாண்டு சொல்லி போட்டு அதுக்குள்ளே போய் இருந்தவர். 10 வருஷத்துக்குமா அவர் தேஸ்கா சூடங்கா மாங்காய் மகிழம்பழம் அதெல்லாம் விற்று கொல்லி விற்று அவரே சாப்பிட்டவர், உழைச்சி சாப்பிட்டவர் நல்லா குந்திரவ மட்டையெல்லாம் விற்று. இப்போ ஒரு 6 வயசம் கூடி தான் ரெண்டு மகன் சாப்பாடு கொடுக்குறேன். 6 வயசம் கூடி ஒரு மாத்தாக்கி 2 தனி அரிசி அது இது போகிற இவர் உடுப்பு மாற்றுற இல்லை. கடைசி மட்டும் புது உடுப்பு மாற்ற மாட்டார், தலைமையில் வெட்ட மாட்டார், தாடி குளிக்க மாட்டார், லீட்டு அடிக்க மாட்டார், சொல்லி பார்த்தேன் திருந்த மாட்டார், இல்லா பேரையும் சொல்லியும் திருந்தல. 19 நடிப்பார், அது என்ன எங்களுக்கு உண்மையாக தெரியாது என்ன பிறந்த என்னது. உடுப்பும் மாற்றலை, உடுப்பும் வாங்கி கொடுத்தானே போடுறதில்லை. கட்டுக்க போகலம்மா, அது ஒரு ஊர் மகன், நாங்கள் சின்ன வளர்ந்த மகன், அது 45 வருஷங்க எங்களோட அப்பா திட வளர்ந்த, நாங்கள் சின்ன வளர்ந்தாது தான். நான் என்னோட மூத்த பிள்ளையெல்லாம் 90 ஆண்டுலாம் பிறந்த பிள்ளையெல்லாம் அதுக்குள்ள, அது ஒரு ஊர் மகன். அந்நேரம் பள்ளிக்கூடம் ஆதான் இருந்தேன். இப்போ தான் ஆனக்காலே இருந்து அது இல்லை. அப்போ நான் ஆணைக்கு பயத்தில் குடியொழும்பி தான் ஏனக்கு உண்டு வீடு விற்காது, காடு இல்லைம்மா, அது ஒரு ஊர் மகன். ரொம்ப நான் ஒரு ஊர் அரசாங்கத்தாரான் 2 ஏக்கர் திட்டம் கொடுத்த, ஒரு மக்களுக்கு கொடுத்த, ஏழைகளுக்கு கொடுத்த, கொடுத்து கிணறு கட்டி வீடு கட்டி, வீடு அண்டு பெரியாதல்ல ஒரு அரை வீடு, ஒரு பிராந்த, ஒரு கிணறு,
இவ்வளோ அரசாங்கம் கொடுத்தா நாங்கள் குடியிருந்தோம். அது காடு இல்லைம்மா, அது ஒரு ஊர், அதுக்குள்ள ரெண்டே கேள்வி அதுக்குள்ள கடை தம்பிட்டு இருந்திருப்பேன். ஒரு மாதத்துக்கு ஒரு அதான் இந்த மகன்தான் சாப்பாடு கொண்டு வரேன், சாமம் கொண்டு வர பார்க்குற இல்லை இந்த மகன் தான். கொட்டியில் அடித்து கொடுத்தேன், வேறு தான் சின்ன கொட்டிலேருந்து சின்ன நான் கொட்டியில் அடித்து கொடுத்தேன். எங்களுக்கு வேண்டதுமா, நாங்கள் பெரிய வசதிக்காரர்களே இல்லை, நாங்களும் இதான். இதை பொய் சொல்கிறாங்க. நடுக்காட்டுக்குள்ளே இருந்த கொத்து கொலையை திண்டிருந்தா பல வகையை திண்டிருந்த நடுக்காட்டு பல வகை என்ன இருக்கே நடுக்காட்டுக்குள்ளே கொத்து கொலை ஆண் விடுமா நடுக்காட்டுக்குள்ளே நின்றா கதைப்பா ரெண்டா அவர் கேட்குறாங்களே எப்படிங்கம்மா ஆனே சரியான நடுக்காட்டுக்குள்ளே ஊருக்குள்ளேயே ஆனை வச்சு அதுக்குள்ளே நடுக்காட்டுக்கு எப்படிமா இருக்கிறேன். இதெல்லாம் பொய்க்காது பொய் சொல்கிறாங்க. வேணா அந்த ரொப்பனாங்களே பக்கத்து பக்கத்து ஆக்கட்டையை கேட்டானே அவையே பேமிட்டா சொல்லுவாங்க. எங்களோட தம்பி எங்கள் எத்தனை வருஷம் கூடிய அதுக்குள்ளே இருந்தால் நாங்கள் இருந்த வளர்ந்த இல்லாத அந்த ஊர் ஆக்களுக்கு தெரியும். எங்கட தம்பி சாப்பாடு கொடுக்குறேன் எங்கட அரிசி எடுத்து வாக்களுக்கு நல்லா பூரா தெரியும். வேறு சாப்பாடு கொடுக்க வேறு பார்க்க போகிறேன், வேறுக்கு மட்டும் தான் கொஞ்சம் இறக்கம் இதுதான் பார்க்க போகிறேன். சும்மா வாக்கி வந்த மாதிரியெல்லாம் ஜவ்வளவுமா ஆத்திரம் வர